ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழ். 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேன். இந்த தமிழ் தேன்கிற இயலில் இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை என 5 பாடத்தலைப்புகள் இருக்குது. இந்த 5 பாடத்தலைப்புகளில் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடத்தலைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடலை எழுதினது வந்து பாரதிதாசன். இன்பத்தமிழ் தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். தமிழுக்கு பாரதிதாசன் அவர்கள் என்னென்ன பெயர்லாம் சூட்டி மகிழ்ந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மனமென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இந்த முதல் 6 வரிகளும் வந்து மனப்பாட பகுதி. இதை வந்து நல்லா மனப்பாடமாக படித்து வச்சுக்கோங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால். தமிழ் இளமைக்கு பாலாம். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். புகழ்மிக்க புலவர்களுக்கு வந்து தமிழ் வந்து வேலாய் விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். தமிழ் வந்து நம்மளுடைய உயர்வுக்கு வான். வானம்தான் நம்மளுடைய உயர்வுக்கு எல்லையானது. அதே மாதிரி தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என்று பாரதிதாசன் வந்து தமிழை வந்து பல பெயர்களில் வந்து சூட்டி கொஞ்சி மகிழ்ந்திருக்கிறாரு. பாடலின் பொருள்: அமுதம் மிக இனிமையானது, அதுபோலவே தமிழும் இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொன்னார். அதோடைய பொருள் வந்து அதான் அமுதம் வந்து மிக இனிமையானது, அதுபோலவே தமிழும் இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. அடுத்த வரி வந்து தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். அதனுடைய பொருள் என்னென்னா தமிழுக்கு வந்து நிலவென்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. நம்ம சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையானது என்னன்னு பார்த்தோம்னா நீர். அந்த நீர் மாதிரி உள்ளது தான் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நீர் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வரி வந்து தமிழுக்கு மனமென்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய பொருள் என்னென்னா தமிழுக்கு மனமென்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழ் வந்து நம்ம வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வரி வந்து தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் எங்கள் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடியோடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். இந்த தமிழ் வந்து நம்ம புலவர்களுக்கு வேல் மாதிரி, நம்ம இளமைக்கு பால் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வரி என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். இதனுடைய பொருள் என்னென்னா தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது.
அந்த தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்குள் சோர்வு அசதி, இந்த அசதியை நீக்கி நம்மளை ஒளிரச் செய்யும் தேன் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வரி வந்து தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், அந்த இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் என்று சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து நம்ம அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றதாம். அந்த தமிழ் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த பாடலுடைய பொருள். சொல்லும் பொருளும், நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய என்பது பொருள். தமிழுக்கு மனம் என்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்தனா உருவாக்கிய அப்படிங்கிறது தான் வந்து பொருள். அதாவது தமிழ் வந்து நம்ம வாழ்றதற்காக உருவாக்கிய ஊர் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். அதற்கு அடுத்தது வந்து விளைவு. விளைவு அப்படின்னா விளைச்சல். சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. அதாவது இந்த மக்கள் குழு, மக்கள் குழு வாழ்றதற்காக இந்த சமூகத்தின் விளைச்சலுக்கான நீர் தான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் தமிழுக்கு நிலவென்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். விளைவுக்கு சமூகம்னா மக்கள் குழு, விளைவுனா விளைச்சல், அந்த விளைச்சலுக்கான நீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். அடுத்து அசதி. அசதினா சோர்வு என்பது பொருள். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். நம்மளுடைய சோர்வுக்கு வந்து சோர்வை நீக்கிறதற்காக தேன் போன்றது நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நூல்வெளி. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைப்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். பாரதிதாசன் தன் கவிதைகளில் பெண் கல்வி, கைப்பெண், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவரை பாவேந்தர் என்றும் போற்றுவர். புரட்சி கவி பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் அவர்கள்தான். மதிப்பிடுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏச்சத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஏச்சத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். இரண்டாவது க்வெஸ்சன் வந்து நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். மூன்றாவது க்வெஸ்சன், நிலவு பிளஸ் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவென்று. நிலவு பிளஸ் என்று அப்படின்னா நிலவென்று அப்படின்னு சேர்த்து எழுதலாம். நான்காவது க்வெஸ்சன், தமிழ் கு பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது. தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா தமிழெங்கள் அப்படின்னு எழுதலாம். அமுது என்று, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அமுதென்று என்னும் சொல்லை எப்படி பிரித்து எழுதலாம்னு பார்த்தோம்னா அமுது பிளஸ் என்று என்று எழுதலாம். அமுது பிளஸ் என்று. செம்பயிர், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர் என்று எழுதலாம். இது வந்து பண்பு தொகை. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர். இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. தமிழ் வந்து விளைவுக்கு, விளைவுக்குனா நீர். தமிழ் எங்கள் விளைவுக்கு நீர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அறிவுக்கு தோல், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் புலவருக்கு வேல். விளைவுக்கு நீர், விளைவு அப்படிங்கிறதுக்கு வந்து நீர், அறிவு அப்படிங்கிறதுக்கு வந்து தோல், இளமை அப்படின்னா பால், புலவருக்கு அப்படிங்கிறது வேல். இப்போ இந்த இன்பத்தமிழில் உள்ள குறுவினா, சிறுவினா, சிந்தனை வினா, இதுக்குள்ள வினாக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் உள்ள பொருத்துக வந்து பார்த்தாச்சு. விளைவு அப்படின்னா நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அடுத்து ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் நேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு. நம்ம விட எப்படி எழுதலாம்னா பேர் நீர், பேர் ஊர், பால் வேல், வான் தேன், தோல் வால் அப்படின்னு எழுதலாம். அடுத்து குறுவினா.
குருவினாவில் முதல் கொஸ்டின் என்ன, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, அமுது, நிலவு, மனம். பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் அமுது, நிலவு, மனம். அப்புறம் இரண்டாவது கொஸ்டின், நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? நாங்கள் தமிழை உயிரோடு ஒப்பிடுவோம். நம்ம வந்து தமிழை வந்து உயிரோடு ஒப்பிடுகிறோம். அடுத்து சிறுவினா. சிறுவினாவில் முதல் கொஸ்டின் என்னென்னா, இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டினை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். இந்த அடிகள் நீங்கள் உங்களுக்கு பிடித்த அடிகள் கூட எழுதிக்கலாம். அடுத்து இரண்டாவது கொஸ்டின் என்னென்னா, சிறுவினாவில் இரண்டாவது கொஸ்டின், விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது அப்படின்னு பார்த்தோம்னா, விளைச்சலுக்கு வந்து நீர் அடிப்படையானது, அதுபோலவே பயிர் என்னும் தமிழ் சமூக வளர்ச்சிக்கு நீர் என்னும் தமிழ் அடிப்படையானது, அதுபோலவே பயிர் என்னும் தமிழ் சமூக வளர்ச்சிக்கு நீர் என்னும் தமிழ் அடிப்படையானது. சிந்தனை வினா, வேல் என்பது ஓர் ஆயுதம், தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது? வேல் என்பது ஒரு ஆயுதம், அந்த தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலின் நுனிப்பகுதி வந்து கூர்மையாகவும் நடுப்பகுதி அகன்றும் கீழ்ப்பகுதி நீண்டும் இருக்கும். வேலில் வந்து நுனிப்பகுதி கூர்மையாகவும் நடுப்பகுதி அகன்றும் கீழ்ப்பகுதி நீண்டும் இருக்கும். அதனை போலவே தமிழும் நுட்பமான அறிவையும் பரந்த சிந்தனையும் ஆழ்ந்த கருத்துக்களையும் கொண்டது. அதுபோலவே தமிழும் நுட்பமான அறிவையும் பரந்த சிந்தனையும் ஆழ்ந்த கருத்துக்களையும் கொண்டது. வேலின் கூர்மையான முனையை விட நல்ல புகழ் மிகுந்த புலவரின் கருத்துக்கள் மிக கூர்மையானது. வேலின் கூர்மையான முனையை விட நல்ல புகழ் மிகுந்த புலவரின் கருத்துக்கள் மிக கூர்மையானது. அத்தகைய கருத்துக்களுக்கு வலிமை தருவது தமிழாகும். அந்த புலவருடைய கருத்துக்களுக்கு வலிமை தருவது தமிழாகும். ஆகையால் தமிழ் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது. அப்புறம் வந்து கூடுதல் வினா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொல்லும் பொருளை பார்த்தோம். நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, விளைவு அப்படின்னா விளைச்சல் அப்படிங்கிறது பொருள், அடுத்து அசதி அப்படின்னா சோர்வு அப்படிங்கிறது பொருள். இப்போ பாரதிதாசனுடைய குறிப்பு தருக, அதாவது ஆசிரியர் குறிப்பு என்னன்னு பார்த்தோன்னா, இவருடைய பெயர் வந்து பாரதிதாசன், இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம், மாற்ற காரணம் வந்து பாரதியார் மீது பாரதியாருடைய கவிதைகள் மீது கொண்டுள்ள பற்றின் காரணமாக தம் பெயர் பாரதிதாசன் பிறந்த மாற்றிக்கொண்டு புதுச்சேரி. அவங்களுடைய அப்பா பெயர் வந்து கனகசபை, அம்மா பெயர் வந்து லக்குமி அம்மையார், கனகசபை லக்குமி அம்மையார். இவருடைய துணைவியார் பெயர் வந்து பழனி அம்மாள். இவருடைய பிள்ளைகள் எத்தனைன்னு பார்த்தோம்னா, 4 பிள்ளைகள், பாரதிதாசனுக்கு 4 பிள்ளைகள். இவருடைய பதவி வந்து என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னா, ஆசிரியர் வேலை பார்த்தாரு. இவரை வந்து இவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா, புரட்சிக்கவி பாவேந்தர் என்று அழைக்கப்பட்டார். புரட்சிக்கவி பாவேந்தர்னா பாரதிதாசன் அவர்கள் தான். இவர் இயற்றிய கவிதைகள் என்னெல்லாம்னு பார்த்தோன்னா, பெண்கல்வி, கைப்பெண் மறுமணம், பகுத்தறிவு, பொது உடைமை, இந்த மாதிரி கவிதைகள் தான் இயற்றிருக்கிறாரு. பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற கவிதைகளை வந்து இயற்றிருக்கிறாரு. இவர் இயற்றிய நூல்கள் என்னெல்லாம்னு பார்த்தோன்னா, பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு. இயற்றிய நூல்கள் வந்து பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு. இவர் இயற்றிய பாடல் வந்து இன்பத்தமிழ். பாரதிதாசன் வாழ்ந்த காலம் 29/4/1891 முதல் 21/4/1964. 4வது மாதம்தான் பிறந்திருக்கிறாரு, 4வது மாதம்தான் இறந்திருக்கவும். 29/4/1891 முதல் 21/4 பிறந்திருக்கிறாரு, 4வது மாதம் 21ஆம் தேதி இறந்திருக்கிறாரு. 1891 முதல் 1964 வரை வாழ்ந்திருக்காங்க. கற்பவை கச்சப்பின் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதற்கான விடைகளை வந்து நம்ம பார்க்கலாம். முதல் கொஸ்டின் வந்து, இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடலை வந்து நீங்கள் எப்படி பாடுவீங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இரண்டாவது கொஸ்டின் வந்து, தமிழை அமுது, நிலவு, மனம் என்று பெயரிட்டு அழைப்பது பற்றி வகுப்பறையில் கலந்துரையாடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்த கொஸ்டின் வந்து, தமிழுக்கு நீங்கள் சூட்ட விரும்பும் பெயர்களை பட்டியலிடுக.
ஏற்கனவே வந்து பாரதிதாசன் வந்து தமிழுக்கு என்னென்ன பெயர் சூட்டியிருக்காருன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்னென்ன பெயர் சூட்டலாம் அப்படிங்கிறத பட்டியலிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உயிர் தமிழ், இனிமை தமிழ், செந்தமிழ், தேன் தமிழ், இன்பத்தமிழ், பைந்தமிழ், வளர்தமிழ், முத்தமிழ். உயிர் தமிழ், இனிமை தமிழ், செந்தமிழ், தேன் தமிழ், இன்பத்தமிழ், பைந்தமிழ், வளர்தமிழ், முத்தமிழ் என்று பெயர் சூட்டி பட்டியலெல்லாம். இது போக உங்களுக்கு நிறைய பெயர்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் எழுதிக்கோங்க. தமிழ் கவிதைகள் பாடல்களை படித்து மகிழ்க. ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க, அதை படித்து மகிழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால், அமிழ்தேனா தமிழ், நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த கவிதை எழுதினது வந்து காசி ஆனந்தன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ் கும்மி பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.